ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட், குட் மார்னிங். இன்னைக்கு நான் என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக என்னோட கிச்சன் போவேன். கிச்சன் போயிட்டு காஃபி பண்ணணும், அப்புறம் பசங்களுக்கு வந்து கஞ்சி பண்ணணும். ஸோ பாலை வந்து ரீஹீட் பண்ணுவேன். ஸோ எஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து இட்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இட்லி பேனில் இட்லி பேட்டர் ஊற்ற போகிறேன். அண்ட் தென் இதை ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன் ஸ்டவ்வில் வச்சு. ஸோ குக் பண்ணுற டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வார்ம் வாட்டர் ஹனியோட இல்லைனா லெமன் ஹனி, அப்படி இல்லைனா வந்து ஆப்பிள் சைடர் வினிகரோட என்னோட தைராய்ட் டேப்லெட் எடுத்துப்பேன். ஸோ திஸ் இஸ் மை யூஷுவல் ரொட்டீன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி, இது வந்து கஞ்சி மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். அண்ட் மீன்வைல் காஃபியும் போட்டுட்டேன் என்னோட ஹஸ்பண்ட்க்கு. அவர் ஏஞ்சி வந்து பல் விளக்கி காஃபி குடிப்பார். ஸோ என்னோட பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நட்ஸ் ஃபில் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இட்லி ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து நல்லா ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறமா கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ என்னோடய பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணுவேன். அண்டு பையனுக்கு வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணி தின்னா இது மாதிரி ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறமா இதை வந்து கொண்டு போய் டேபிளில் கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்கு வைப்பேன். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், என்னோட பையன் ஏஞ்சிப்பான். ஸோ பையன் ஏஞ்ச உடனே சோஃபாவில் தான் வந்து படுப்பான். ஸோ அப்படியே நான் ஒரு 2 மினிட்ஸ் அவனை விட்டுருவேன். ஸோ என்ன பண்ணுவேன், இட்லி பேன்லேருந்து இட்லியை எடுத்து நல்லா காற்றுல ஆற வைப்பேன். ஸோ இட்லி ரெடி. ஸோ இது மாதிரி பண்ணிட்டுருக்குறப்போ அதுக்கப்புறமா அவனை கொண்டு போய் பாத்ரூமில் குளிக்க வைப்பேன். எஸ், என் பையன் வந்து காலைல குளித்த உடனே வந்து குரு ஸ்லோகம், சரஸ்வதி ஸ்லோகம், எல்லா ஸ்லோகமும் சொல்லிடுவான். ஸோ சொல்லி முடித்த உடனே அவனை வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அவனுக்கு வந்து கஞ்சி ஒரு கிளாஸில் ஊற்றி அவனையே குடிக்க சொல்லுவேன். அவனுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு விட்டுட்டு கஞ்சி குடிக்க சொல்வேன். ஸோ அவன் கஞ்சி குடிக்கிற டைமில் நான் போய் அவனோட பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணணும். இது வந்து பொடி இட்லி, இது ஒன்றும் இல்லை. இட்லி பொடி கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய்யில் வந்து இட்லியெல்லாம் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுதான் அவங்களோட ஸ்நாக்ஸ். இது என்னோட பையனோட ஸ்நாக், ஒரு பனானாவோட சேர்த்து கொடுப்பேன். இது என்னோட பொண்ணோட ஸ்நாக்ஸு. ஸோ என் பொண்ணு வந்து 9 o'clock போவா. ஸோ எனக்கு இன்னும் 1 hour மேலே இருக்குது, ஆனாலும் பேக் பண்ணிடுவேன் ஸ்நாக்ஸை. ஸோ என் பையன் வந்து வீட்டை விட்டு 7:45 ரெடி ஆகிடுவான். 7:55 அவனோட பஸ் வந்துடும். ஸோ அவனோட ஸ்நாக்ஸ் ரெடி, பேக் ரெடி. ஸோ அவனும் ரெடி. வெளில ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால அவனுக்கு நான் இப்படி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ என் பொண்ணும் ஏஞ்சிடுவா. ஸோ அவனும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து என் பையனை கொண்டு போய் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க. ஸோ என் பையன் கிளம்பிட்டான். இப்போ என் பொண்ணுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட போகிறேன். ஸோ அவள் ஐபேட் பார்த்துட்டு கஞ்சி ப்ரிப்பேர் ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாள். கஞ்சியை சாப்பிட்டுட்டு அவளை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு, ஸோ 1 hour அவளை ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக 8:55 இது மாதிரி ரெடி ஆகிடுவாள். ஸோ அவளுக்கும் மஃப்ளர்லாம் போட்டு அவங்க அப்பா வந்து பைக்கில் கொண்டு போய் விட்டுடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் குளித்து முடிச்சுட்டு என்னோடய லாண்ட்ரி ஒரு லோட் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன் கம்பல்சரியாக. ஸோ தட்ஸ் இட். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.